ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் மறைவிற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவிக்காததற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் உடல்நலக் குறைவால் தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் முதுமையின் காரணமாக அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் நேற்றிரவு மருத்துவமனையில் இருந்து பெரியகுளத்தில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். நேற்று இரவு 95 வயதான பழனியம்மாள் உயிரிழந்தார். அவரது உடல் பெரியகுளத்தில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு குடும்பத்தினர், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் திமுக உள்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஓபிஎஸ்ஸின் தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சசிகலா, ஜி கே வாசன், பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பிசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக ஒரே கட்சியில் இணைந்து பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி இதுவரை இரங்கல் தெரிவிக்கவில்லை. கட்சிக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை துன்பத்தில் பங்கேற்று ஆறுதல் சொல்லியிருக்கலாம், இரங்கல் தெரிவித்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்யாமல் மௌனமாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இன்றைக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாயார் இறந்து விட்டார். அதுக்கு பொதுஜனமாக நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், எத்தனை வருஷமாக ஒரு கட்சியில் உழைச்சி முன்னாள் முதல்வராக இருந்து 1000 பொறுப்பில் வந்து 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு தாயார் இறந்ததுக்கு மாற்று கட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கூட வந்திருக்காங்க. ஆனால் அந்த கட்சி சார்ந்த அவர் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ஒரு பேட்டி எதுவுமே கொடுக்கல. நம்ம ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இதே வந்து தமிழர் பண்பாடு என்ன அப்படின்னா, எடப்பாடியார்கள் அம்மா இறந்ததுக்கு ஓபிஎஸ் அவர்கள் போய் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த அவருடைய மரியாதையை செலுத்திட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவருக்கு 1000 பிரச்சனை, அவர் போட்டி போகிறோம், கட்சி பிரச்சனை 1000 இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு தமிழர் பண்பாடு முறையில் அவங்க தாயார் இறந்ததுக்கு அது சம்மந்தமாக இப்போ முடிய யாருமே இங்கே பார்க்க முடியலை. அது ரொம்ப வருத்தத்தக்கது. அம்மா ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடந்ததில்லை. அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அம்மா ஆட்சியை சம்மந்தப்படுத்து கட்சிக்கு வராரு, வைக்கிறாரு, அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஆனால் இது மாதிரி சம்பவங்களில் வந்து அவர் நின்றால் இன்னும் அவருடைய புகழ் மேலும் சேர்க்கும், தலை சிறந்து நிற்கும். இது வந்து ஓபிஎஸ் வந்து எங்கள் நாங்கள்லாம் ஒரே ஊருக்கு சேர்ந்தவங்க. அவங்க அம்மா இறந்தால் எங்கள் அம்மா மாதிரி. அவருக்காக நான் திமுகவில் இருந்தாலும் அவன் சொந்தத்துக்காக நான் வந்து மகளிர் வச்சு வரவேற்றுட்டேன். எங்கள் ஆத்தா இறந்ததாக நான் நினச்சிட்ருக்கேன். அவனுக்காக முன்னுரிமை தெரிவிச்சுக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தாயாரும் எங்களுடைய பாட்டியுமாகிய இயற்கை மரணம் அடைந்துவிட்டார். அந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அனைவரும் குமிந்திருக்கும் பெரிய குளத்தில் இன்றைய அதிமுக என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு, இதே ஆர்பி உதயகுமாருக்கு முதல் கொண்டு இன்னும் அதிமுகவிலிருந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கப்படவில்லை என்றால் தன் மனக்கசப்புகளை மறந்து நீங்கள் இரங்கல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இது பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக, ஒரு உண்மை தொண்டனாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன்.